ரொம்ப பேராம இமாமு புண்ணுகுடி போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு. ஒமன் யுத்ரிஹு ஃபல ஹாதிய லா. வஷஹது அல் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா. வஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்தில் புதிதாக எழுப்பப்பட்டுள்ள இந்த பள்ளி வாசலில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நம்ம குழுமியிருக்கிறோம். பள்ளியில் நம்ம வெளியில் இந்த தொழுகை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த மார்க்கத்தை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்ம ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்ம ஏற்றதற்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஆசாபாசங்களும் லாபங்களும் நமக்கு நோக்கமாக இருக்கவில்லை. இந்த மார்க்கத்தில் இருந்தால் நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமங்களை நம்ம அடைந்தாலும் எவ்வளோ கஷ்டங்களை அடைந்தாலும் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் இருப்பது தான் மறுமை வெற்றியை தரும். இதற்காகத்தான் எல்லோருமே இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். 72 கூட்டங்களுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்குது. 72 கூட்டங்கள்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுக்கு நீங்கள் தொழுகிறீங்க? மறுமையில் வெற்றி பெறத்தான் தொழுகிறோம்னு சொல்லுவாங்க. எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? மறுமையில் வெற்றி பெறுவதற்காக என்று தான் அவங்களும் சொல்லுவாங்க. எதுக்கு ஹஜ்ஜு செய்கிறீர்கள்? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான். அப்போ எல்லோருமே இந்த மார்க்கத்தில் இருக்கிற எல்லோருமே இந்த மார்க்கத்தில் இருந்தால் உலகத்தில் பதவிகள் பெறலாம், அந்தஸ்து பெறலாம், செல்வா கூட இருக்கலாம் என்று யாருமே இருப்பதில்லை. எல்லோருமே மறுமைக்காக என்று தான் இருக்கிறோம். அந்த நோக்கம் மறுமைக்காக இருக்குமேயானால் எந்த மாதிரி செயல்பட்டால் மறுமையில் வெற்றி பெற முடியும்? அதில் நம்மில் அதிகமான மக்களுக்கு தெளிவு இல்லை. எந்த மாதிரி இருந்தால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டால் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வஹி அடிப்படையில் நடந்தால் மாத்திரம்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். வேறு வேறு விஷயங்களை ஆதாரமாக வைத்து நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகை, நம்ம நோன்பு, நம்முடைய ஹஜ்ஜி, நம்முடைய வணக்கங்கள் எதற்குமே அல்லாஹ்விடத்தில் வந்து பயனற்றதாக மாறி போய்விடும். அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான், யோமத்து கல்லபு உஜூகும் பின்னார். சிலருடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் பொழுது யாழைத்தனா அத்தன அல்லாஹ் அத்தன ரசூலா, இந்த ஆளுக்கு யாருன்னு கேட்டால் முஸ்லீம்கள் தான். அதனால தான் இந்த பதிலை சொல்கிறாங்க, யாழைத்தனா அத்தான அத்தன ரசூலா, அல்லாஹ் சொன்னபடி நாங்கள் நடக்காமல் போயிட்டோமே, ரசூல் சொன்னபடி நடக்காமல் போயிட்டோமே யார் சொல்லுவா? முஸ்லீம் தான் சொல்லுவான். முஸ்லீம் பெயர் தாங்கியா வாழ்ந்தவனுக்கு அதை சொல்ல முடியும். காஃபிர்கள் இதை சொல்ல மாட்டாங்க. அவங்க காஃபிராக இருப்பதனாலே நரகத்துக்கு போயிடுவாங்க. முஸ்லீமாக இருக்கிறவன் எதுக்கு நரகத்துக்கு போகிறான்னு கேட்டால் ஏண்டா நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க என்று கேட்கும் பொழுது அவனே சொல்லுகிறான், எப்படி சொல்கிறான், யாழைத்தனா அத்தான அல்லாஹா அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்கவில்லையே, இன்னா அத்தானா அசானா, எங்களுடைய தலைவர்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம், பலலூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், பெரியார்கள் முன்னோர்கள் என்று கட்டுப்பட்ட காரணத்தினால தான் நரகத்துக்கு போகிறான். அப்போ நரகத்திற்கு முஸ்லீமாக இருந்து நரகத்திற்கு செல்வதற்கு எது காரணம்? காஃபிராக இருந்து செல்வதற்கு அவன் காஃபிராக இருப்பதே காரணம். முஷ்ரிக்காக இருந்து நரகத்துக்கு போனால் அதுவே காரணம். முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து ஒருவன் நரகத்துக்கு போவானேயானால் அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னபடி நடந்தியா, ரசூல் சொன்னபடி நடந்தியா, அல்லது பெரியார்கள் முன்னோர்கள் இவங்க சொன்னபடி நடந்தியா? இந்த ஒரு அடிப்படையில் தான் நரகத்திற்கு போவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை ஏற்றுத்தான் நாம் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்தோம்.
எதற்காக ஏத்தூளுக்கு வந்தோம்? மதுஹபுகளில் இருந்தோம், தரீக்காவில் இருந்தோம். எல்லா மக்களும் செய்யக்கூடிய தவறான காரியங்களை எல்லாம் குடியேற்றம், கந்தூரி, தகடு எல்லாமே நம்ம செஞ்சோம். அதிலிருந்து ஏன் விடுபட்டோம்? இந்த வழியில் சென்றால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. நம் முன்னோர்கள் காட்டிய வழி வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. அதனால் அது எத்தனை வருஷத்து பழக்கமாக இருந்தாலும் நமக்கு அது வேண்டாம் என்று நம்ம இந்த ஏகத்துகளுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு நமக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த ஏகத்துகளுக்கு வந்து விட்டோம். எதனால் வந்தோம்? சிறுக்கு செய்யக்கூடாது, பிதத்து செய்யக்கூடாது, மதுகபு கூடாது, அனாச்சாரங்கள் கூடாது, இதெல்லாம் விளங்கி வஹிதான் மார்க்கம் என்று நம்ம வந்து விட்டோம். வந்த பிறகு என்ன இயற்கையாக நமக்கு ஒரு அலட்சியம் ஏற்படும். என்ன அலட்சியம்? நம்ம சரியான இடத்துல வந்து சேர்ந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்னால் ஒவ்வொன்றையும் சிந்தித்து 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 செயல்பட்டனா சரியான பாதைக்கு வந்துட்டோம். ஜாமாயி போன பிறகு நம்ம சிந்திக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார்களோ அதே மாதிரி போக ஆரம்பித்து விடுவோம். இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சமுதாயம் தடம்புரண்டு போனது காரணமாக இருக்குது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி மக்களுக்கு சொன்னார். அவர் சொன்னதை அவர் பிள்ளைகள் கடைபிடித்து, அவர் பிள்ளைகள் சொன்னதை பேரன் பேத்திகள் கடைபிடித்து இப்படி வந்திருந்தால் அடுத்தடுத்து நபிமார்கள் வந்திருப்பார்களா? அவர் சொன்ன கொள்கையை அவங்க பிள்ளைங்க கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க, அவங்க சொன்ன கடைப்பிடிக்கிறாங்க. இப்படியே வந்தால் ஒரு தூதரை அனுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படுமா? எல்லாம் தௌஹீதிலே வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபியுடைய சமுதாயமாக இருக்கக்கூடியவர்கள் தடம் மாறி போனதுனால தான் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். இது உங்கள் மனசில் ஆழமாக பதியணும். பல நபிமார்களை அல்லாஹ் எதற்கு அனுப்பினான்? முந்தைய நபிமார்கள் அனுப்பிய போதனையை சிதைத்து விட்டார்கள், அதை பின்பற்றவில்லை, அதன்படி நடக்கவில்லை, இஷ்டப்படி நடந்தார்கள். அதனால் தான் வேற ஒரு நபி அனுப்ப வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த ஏகத்துவத்துக்கு இமாம் என்று, இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, மனித குலத்திற்கே உன்னை இமாமாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஹலீல், உற்ற நேசர் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அவருக்கு தான் மறுமையில் உயர்ந்த ஒரு மகத்தான அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள், காபாவை கட்டுகிறார்கள். அல்லாஹ் காட்டி கொடுத்த முறையில் கட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி சிதிலமடைந்து போன அந்த இடத்தை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அதில் காபத்துல்லாவை நிர்மாணிக்கிறார்கள். எதற்காக நிர்மாணிக்கிறார்கள்? ரப்பனா லி யுகீமு ஸலா, இறைவா மக்கள் இந்த மக்கள் எல்லாம் என்னை தொழுவதற்கு தான் நாங்கள் இதை வந்து கட்டுகிறோம் என்று சொல்லி தந்தையும் மகனுமாக அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அப்போ அந்த பள்ளிவாசலை கட்டினது இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபியுடைய வழி தோன்றல்கள் நபிகள் நாயகம் காலத்தில் என்னவா இருந்தார்கள்? இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை அல்லாஹ் வணங்குற கட்டினார்கள். அந்த காபத்துல்லாவோட 360 சிலை. அந்த சிலையை வைத்தவர்கள் யார்? இப்ராஹிம் நபியுடைய எதிரிகளா? இல்லை, அவங்க வழித்தோன்றல்கள் தான். இப்ராஹிம் நபியை பின்பற்றினவங்க தான், அவங்க நபியாக ஏற்று இருந்தவங்க தான். காலம் செல்ல 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 அவங்கள மதிக்கிறோம்பாங்க, அப்புறமேலே புதத்தில் உண்டாக்குவாங்க, கடைசியாக உருவமாக அதை வடிவமைப்பார்கள், அதே வணங்க ஆரம்பிப்பார்கள்ங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாவை மாத்திரம் வணங்குவதற்காக இன்றைக்கி ஹஜ்ஜு கூட நம்ம செய்கிறோமே, உலக மக்களுக்கெல்லாம் கிபிலாவாக இருக்கிறத, அந்த காபத்துல்லாவில் மிகச்சிறந்த நபி அந்த பள்ளிவாசலை கட்டி இருந்தும் அது எப்படி சிர்க்கின் கேந்திரமாக மாறுனுச்சு? மாறும். நபியுடைய வாரிசுகளாக இருந்தாலும் மாறுவார்கள். தலைமுறை கடக்க கடக்க என்ன செய்வார்கள்? பிதத்துகளை செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் என்னவாயிரும்? அதனுடைய உண்மையான வடிவம் சிதைக்கப்பட்டு தப்பான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் என்று வந்துவிடும். அப்போ நாங்கள்லாம் இப்ராஹிம் நபி வழிமுறை, அவனு என்ன சொன்னான்? ஏண்டா இப்படிலாம் புதுசு புதுசாக செய்கிறீங்க என்று கேட்டால், அல்லாஹு அமரநாபிகா, அல்லாதான் எங்களுக்கு இப்படி உத்தரவிட்டான். அந்த இப்ராஹிம் நபி உம்மத்துமார்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது, எதுக்குடா கல்லை வணங்குறீங்க, எதுக்குடா மண்ணை வணங்குறீங்க, எதுக்குடா பல தெய்வத்தை வணங்குறீங்க என்று கேட்டால் அவன் சொன்ன பதில் என்ன? அல்லாஹு அமரநாபிகா, அல்லாதான் இப்படி கட்டளையிட்டான்ட்டாங்க. அப்போ அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறதையே அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று சொல்கிற அளவுக்கு ஏன் மாறினாங்க? மாறுவார்கள்.
ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு நபி சொன்னதுக்கு பிறகு அந்த நபியுடைய போதனை அப்படியே கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குமா என்றால் வந்து கொண்டே இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நாம தான் என்ன செய்யணும், கவனமாக விழிப்போடு இருக்கணும். இதை நம்ம விழிப்போடு இருக்க தவறினால் தப்பான கொள்கையே சரியான கொள்கை என்று நினைக்க ஆரம்பித்து விடுவோம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வந்த பல நபிமார்கள் வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். மூசா நபியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். மூசா நபி அவர்கள் பல வருடங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்ய வேகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மூசா நபி அவருடைய அந்த பிரச்சாரத்தை ஏற்று அந்த மக்கள் வரும்பொழுது ஃபிரௌனுடைய கூட்டத்தாரனால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள். கடைசியாக ஃபிரௌனுடைய கூட்டத்தார் மூசா நபியையும் அவருடைய கூட்டத்தாரையும் கொல்லுவதற்கு திட்டம் போடும் பொழுது தப்பித்து ஓடுகிறார்கள். மூசா நபியும் அவங்களுடைய உம்மத்தினர்களும் தப்பித்து என்ன செய்கிறாங்க, ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். எதிரில் கடல், அப்போ இந்த பக்கம் திரும்பினால் ஃபிரௌனால் தாக்கப்படுவார்கள், அந்த பக்கம் போனால் கடலில் விழுந்து அழிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ என்ன செய்வது, திகைத்து நிற்கிறார்கள். அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய பேரருளால் அந்த கடலை பிளந்து அவனை காப்பாற்றுறான். இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய அருளை பார்த்து அருளை அனுபவித்து அந்த மக்கள் வெளியே வந்த உடனே கடலில் தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்தவன பார்த்தா ஒரு சமுதாயம் வந்து சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறாங்க. மூசா நபிட்டு கேட்குறாங்க, மூசா அவர்களே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பல கடவுளை எங்களுக்கு உண்டாகி கொடு, அல்லாண்டா யார் என்று பார்த்தார்கள். அல்லாஹ் எப்படி கடலை பிளந்து காப்பாற்றுற அதிசயத்தை பார்த்தார்கள். அல்லாஹ் மாத்திரம்தான் இறைவன் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தார்கள். அப்படி உணர்ந்த மூசா நபியுடைய சமுதாயத்தார்கள் அந்த காப்பாற்றி முடித்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா தடுமாறுறாங்க. எப்படி தடுமாறுறாங்க, எங்களுக்கும் அது மாதிரி வேணும், அவர்கள் எப்படி பலவித தெய்வங்களை வணங்குகிறார்களோ அது மாதிரி எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ நபி இருக்கும்போதே தடுமாறுறாங்க. நபி இருக்கும் பொழுது எந்த கொள்கையை ஏற்று உயிரை தியாகம் செய்து ஓடோடி வந்தார்களோ அந்த கொள்கையை எதிரான ஒரு விஷயத்தில் ஒரு செகண்டில் தடுமாறுகிறார்கள். இந்த மூசா நபி வரலாறு நம்ம பார்க்குறோம். அது எதனால் போகிறாங்க, தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த உடனே ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் நம்ம எல்லோரும் நம்புகிறீங்கள, நாம் நம்புகிறோம், உலகத்தில் அத்தனை பேர் நம்புகிறோம். மரணித்த காரணத்தினால தான் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுருக்கிறோம். ஆனால் வேறு விதமான உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் சொல்லுவோமே தவிர இந்த பூ உலகத்தை விட்டு நினைச்சிட்டாங்க, அவங்க மரணித்து விட்டார்கள். இது நமக்கெல்லாம் தெரிகிறது, இது நமக்கு எல்கேஜி சாதாரண ஒரு விஷயம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த உடனே பெரும்பகுதி சஹாபாக்கள் வந்து மூத்த போலங்கிறாங்க. எந்த அஸ்திவாரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து அந்த மக்களை உருவாக்குறாங்க, உருவாக்குன அந்த சமுதாயம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ரசூலுல்லாஹ் மேலே உள்ள அன்புனால் தடுமாறி நிலை குலைந்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்த ஆகலைங்கிறாங்க. மூத்தாய் கண்ணு முன்னாடி உடல் இருக்கிறது, அந்த உடலை பார்த்து கூப்பிட்டா ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நல்லா தெரிகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது. கண்ணு முன்னாடி தெரிஞ்ச அந்த உண்மைக்கு மாத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்த ஆகலை என்று சொன்னார்கள். இப்படி சொன்னது யாரு, சாதாரண சஹாபாக்கள் மட்டும் சொல்லவில்லை, பெரிய சஹாபாக்களும் சொன்னார்கள். பெரிய சஹாபாக்கள் என்றால் உமர் ரலியல்லாஹுவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி சிலாயிச்சாங்க, இன்னல்லாஹல என்று கலாலிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று யாரை பற்றி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொன்னாங்களோ. சில விஷயங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, உமர் ஒரு கருத்தை சொல்லுவார். ஒரு மூணு விஷயத்தில் உமர் சொன்னதுக்கு ஏற்ப வகி வரும், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக மூணு விஷயத்தில் தான் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக உமர் சொன்னதுக்கு ஏற்ப வகி வரும். அப்போ அல்லாஹ் வந்து அவர் நாவில் பேசுகிறான், இன்னல்லாஹல என் வலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னது இதற்காகத்தான். அப்படிப்பட்ட உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மௌத் ஆகலை, மௌத்தாய் இருக்கிறாங்க, இது ஒரு மௌத்தாய் விட்டார்கள் என்பது எல்கேஜி. நிரந்தரமாக உயிரோடு அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு உள்ள வித்தியாசமே என்ன, அடிப்படை தௌஹீத் என்ன, அவன் ஹையுல் கையும் நித்திய ஜீவன், என்றென்றும் நிலையாக உயிரோடு இருப்பவன். மற்றவர்கள்லாம் உயிரோடு இருப்பார்கள் ஒரு லிமிட், ஒரு காலகட்டத்துக்கு உயிரோடு இருப்பார்கள்,
இதுதான் மனிதனுக்கும் படைத்த ரப்பல் ஆலமீனுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த அடிப்படைக்கு மாற்றம் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், நபிகள் நாயகம் வந்து மூத்த ஆவலன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அதில் எவ்வளோ வீரியமாக இருந்தார் என்று கேட்டால், வாழை உருவி கொண்டு யாராவது நபிகள் நாயகம் மூத்தானதாக சொன்னீங்கன்னா அவங்களுடைய தலையை சீவிடுவேன், அடுத்தாலையும் சொல்லக்கூடாதுங்கிறாரு. மூத்தாகலன்னு அவரும் சொல்லுகிறாரு, அந்த கருத்தை வேற யாரும் சொன்னாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என்கிற அளவுக்கு கட்டும் போக்காக அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த அடிப்படை விஷயம் அவருக்கே தெரியாமல் போணுச்சு. அடிப்படையான விஷயம் தானே. அப்புறம் தான் அபுபக்கர் வர்றாங்க. ரசூல்லா மூத்தா போகும் பொழுது அபுபக்கர் அவர் ஊருக்கு வெளியே இருந்தாங்க, கேள்விப்பட்டு வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் சொல்லாச ஜனாசா அவைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க மூத்தா போன நல்லா தெரிகிறது. திபுத்த ஹையன் மையிதா, நீங்கள் உசுரோடு இருக்கும்போதும் வாசமாக இருந்தீர்கள், நீங்கள் மரணித்த பிறகும் வாசமாக இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து மக்களுக்கு போதனை செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். குர்ஆன் ஆயத்தை எடுத்து போடுறாங்க. ரசூல்லா மூத்தா போகலன்னு சொன்ன மக்களுக்கு ரசூல்லா மூத்தா போவாங்கன்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனங்களை எடுத்து போடுகிறார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. முகம்மது வந்து அல்லாஹ் இல்லை, அவர் தூதர் தான். கத ஹலத்து மின் கபலிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். அஃபயும் மாத்தவ் குத்தில, இந்த முகம்மது மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் இன்கலபத்துமல் ஆகாபிக்கும், நீங்கள் வந்த வழியே போயிடுவீங்களா? மக்கள்கிட்ட கேட்குறான், அல்லாஹ் கேட்குறான். அந்த இந்த வசனம் வந்து உஹது போர் நேரத்தில் இறங்கின வசனம். உஹது போரில் ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு வதந்தி வந்த உடனே எல்லாம் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சஹாபாக்கெல்லாம் நினைஞ்சிட்டாங்க, ரசூல்லா போன பிறகு நம்ம எதுக்கு போர் செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு விட்டாங்க, நம்ம எதுக்கு போர் செய்யணும் என்று ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அந்த வசனத்தை இப்போ எடுத்து போடுறாங்க. அப்போ தான் அந்த வசனம் இறங்குகிறது, மா முகமது இல்லா ரசூல், முகமது ரசூலை தவிர யாரும் இல்லை, அவருக்காக தான் இந்த யுத்தத்துக்கு வந்தீங்களா, அவர் இல்லாட்டி இந்த மார்க்கத்தில் இருக்க மாட்டீங்களா என்று அந்த மக்களை திரும்ப அழைப்பதற்காக வேண்டி இந்த வசனம் அருளப்பட்டது. அதில் அல்ல என்ன சொல்லி காட்டினா, அவையும் மாத்த இந்த முகமது இறந்து விட்டால், அவ குத்தியில் கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே போயிடுவீங்களான்னு என்ன அர்த்தம், இறந்து போவார் இல்லாட்டி கொல்லப்படுவார், அப்போ மரணித்து விட்டால் நீங்கள் வந்த வழியை மாற்றிட்டு போயிடுவீங்களா என்று அந்த வசனத்தை உஹது நேரத்தில் அல்லாஹ் அருளுகிறான். அதை இப்போ எடுத்து போடுறாங்க. இந்த உஹது போகிற நேரத்தில் இறங்கின வசனத்தை எடுத்து இந்த சந்தர்ப்பத்தில் போடுறாங்க. ஏன்ப்பா முகமது தூதர் தானப்பா, அவர் மரணிப்பார் என்று அல்லாவே சொல்கிறான, நீங்கள் எப்படி மரணிக்கலைன்னு சொல்கிறீங்க என்று இந்த அல்லாவுடைய வசனத்தை எடுத்து போடுறார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்து போடுறார், இன்னக்க மையத்துன் ஓ இன்னகும் மையத்தூன், முகமதே நீயும் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்கிற வசனத்தை எடுத்து போடுகிறார். அதெல்லாம் போட்டு விட்டு சொல்லுகிறார், மன்கான யாபுது முகம்மதன், உங்களில் யார் முகமது நபியை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், இப்போ இன்ன முகமதன் கதுமாத், முகமது நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். நீங்கள் முகமதை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எப்போ மூத்த ஆவலன்னு சொல்கிறீங்களோ அல்லவாகிப்பீங்க, மனதிலே கடவுளாகிட்டுன்னு அர்த்தம். மன்கான யாபுது முகம்மதன், உங்களில் யார் முகமதை வணங்குகிறீர்களோ, இப்போ இன்ன முகமதன் கதுமாத், தெரிந்து கொள்ளுங்கள் முகமது நிச்சயமாக மரணித்து விட்டார். ஒமன்கான யாபுதுல்லாக, அல்லாவை யார் வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், ஃபவஹையுல் லாயமூத், அவன் தான் சாகாமலே உயிரோடு இருக்கிறவன். இந்த வசனத்தை எடுத்து போட்டு இந்த போதனை எடுத்து சொன்ன உடனே உமர் அவர்களுடைய கையில் உள்ள வாள் நடுங்கி கீழே விழுவுது. அவரே நினைச்சிட்டாரு, ஆஹா பெரிய தப்பு பண்ணிட்டமே, மக்கள்லாம் இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள்ங்கிற அந்த கருத்துக்கு வருகிறார்கள். அப்போ இதில் என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு ஒரு அபூபக்கருக்கு இருந்த விழிப்புணர்வுனால தான் இந்த தௌஹீத் காப்பாற்றப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விழிப்புணர்வு, என்ன விழிப்புணர்வு, ரசூல்லா மேலே அபூபக்கரை விட இவங்கெல்லாம் அதிக பிரியம் உள்ள ஆட்களா, மீது உள்ள அத்தனை சகாபாக்களுடைய முகபத்தை விட அபூபக்கருடைய முகபத்து கூட, ரசூல்லாவை நேசிப்பதில் அவரை மிஞ்சி அந்த சமுதாயத்தில் யாரும் இல்லை. அவ்வளவு நேசம் இருந்தாலும் தடுமாறக்கூடாது, குழம்பக்கூடாது. ரசூல்லா மூத்தா போகலன்னு சொல்வது பெருமையாக தெரியலாம், அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள் என்கிற வகையில் நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து உறுதியாக இருக்கணும்னு அவர் காட்டினார். இப்போ அபூபக்கர் சித்திக்கை கொண்டு அல்லாஹ் அந்த தௌஹீதை காப்பாற்றி இருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும், ரசூல்லா மூத்தா போகலன்னு ஆயிருக்கும். மூத்தா போகலன்னு ஆகும், ஒரு பள்ளிவாசலுங்கிற பேரில் ரசூல்லாவுடைய சிலையை வச்சு வணங்கியிருப்பார்கள்,
மூத்தா புகழன்னா என்னது, அப்படி தானே வரேன், வணங்கக்கூடியவராக மாறி இருப்பார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே அவர்கள் மீது உள்ள அன்பு, அவர்கள் மீது உள்ள அந்த பாசம், எல்லை கடந்த பாசம், என்ன என்ன மாதிரி அவங்களை மாற்றுது, மூத்தா போலன்னு சொல்ல சொல்லுது. மூத்த ஏற்றுக்கிற முடியலை, எப்படி ரசூல்லா மூத்தா போடுறது, ரசூல்லா மூத்தா போனாக்க நாங்கள் எப்படி மூமி நான் வாழ்வது இப்படின்னு நினைத்தார்களே தவிர, இதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான், இதை பற்றி ரசூல் இதை கவனிக்கவே இல்லை, இதை அபூபக்கர் கவனிக்கிறார்கள். அந்த ஒரு மனிதர் கவனித்த காரணத்தினால்தான் திரும்பவும் இந்த இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்றது. அந்த விழிப்போடு இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருந்ததோ கற்பனை செஞ்சு பாருங்கள், எல்லாம் ஏகமானதாக ரசூல்லா மௌத்தாகலை என்று சொல்லி முடிவெடுத்திருப்பார்களே ஆனால் அப்போ என்ன வாயிருக்கு, தௌஹீத் இருக்குமா, நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் சொல்லக்கூடிய சமுதாயம் உருவாகி இருக்குமா, பத்தோடு பதினொன்றாக ஒரு மனிதனை வணங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு அந்த ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டதுக்கு என்ன காரணம், நம்முடைய அன்பு பாசம் நம்முடைய உணர்வு, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஹக்கு எது பாத்தில் எது, எது சரி எது தவறு, அதில் ஷார்ப்பாக இருக்கணும். அபூபக்கர் சித்திக் அவருடைய அந்த ஷார்ப்பாக இருந்த தன்மை நமக்கு இருக்குமே ஆனால் நம்மளை ஒரு காலத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, வழிகெடுத்து விட முடியாது, தடம் மாற மாட்டோம். இந்த நிலைப்பாடு நமக்கு இருக்கு, எந்த ஒரு கட்டத்துலையும் சரி விஷயம் சரியா சொல்கிற செய்தி சரியான்னு பார்க்கணும். ரசூல்லா வாச்சு அவங்க மூத்தாப்பணம் எப்படி சொல்வது அதை பார்க்கக்கூடாது, உமரில் சொல்கிறாரு பால உருவிக்கிட்டில் சொல்கிறாரு அதை பார்க்கக்கூடாது, சொல்கிற செய்தி என்ன, அந்த ஒத்த மனிதர் சொன்னதுக்கு குரான் ஆதாரம் இருந்தது, இந்த ஒட்டுமொத்த மக்கள் சொன்னது குரான் ஆதாரம் இல்லை. அப்போ அது ஓங்கியது, குரானத்துக்கு போட்டு அனைவரும் சரணடைஞ்சார்கள். எந்த அளவுக்குன்னா உமர் சொல்கிறார் என் நாங்கள் ரசூல்லா மேலே உள்ள அந்த பிரியம் என்னவாகிவிட்டதுன்னு சொன்னால் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. அபூபக்கர் ஓதிய பிறகுதான் அன்று தான் அந்த வசனம் இறங்கியது போல உணர்ந்தோம். குர்ஆனில் இருக்கிறதை கூட மழுங்க செய்துவிடும், தெரிஞ்சிருக்குது இந்த வசனம் இருக்கிறது, தெரியாமல் இல்லை. இந்த அன்பு இந்த பாசம் ரசூல்லா மேலே கொண்ட பிரியம் அவரை சிந்திக்க விடாமல் தடுத்து அவர் மூத்தா போலன்னு சொல்ல வச்சுன்னு பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு பிறகு இந்த சமுதாயம் இப்படி தடுமாறமா ஆரம்பித்தா இல்லையா, இவ்வளோ பெரிய தடுமாற்றம் வந்துச்சா இல்லையா, ஏன் அதிலும் தப்பிச்சாங்க, அந்த தடுமாற்றத்தை மீறி என்ன செய்யணும், உள்ளடக்கத்தை பார்க்கணும். இவங்க சொல்லக்கூடிய செய்தி சரியா, செய்தி சரியான்னு பார்க்கணுமே தவிர யார் சொல்கிறான்னு பார்த்தோம்னா அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்கத அப்போ அதை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து சில ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது, ஆன பிறகு என்ன செய்யணும், ஒரு ஜும்மா நடக்கிறது. அப்போ அங்கே அதிகாரியாக மதீனாவில் அதிகாரியாக மர்வான் என்று இருக்கிறார், மர்வான் என்பவர் தான் மதீனாவுக்கு அதிகாரியாக இருக்கிறார். அந்த காலத்தில் உள்ள மரபு பிரகாரம் வந்து அதிகாரிகள் தான் ஜும்மா பிறநாள்லாம் தொழுகை நடத்துவாங்க, உரையும் அஜர்த்து செய்ய மாட்டார். யார் கவர்னராக இருக்காரோ, யார் ஆளுநராக இருக்காரோ, யார் மன்னராக இருக்காரோ அவர் தான் என்ன செய்வார், மக்களுக்கு உரையும் நிகழ்த்துவார், தொழுகையும் நடத்துவார். ரசூல்லா செஞ்ச மாதிரி, அபூபக்கர் செஞ்ச மாதிரி, உமர் செஞ்ச மாதிரி. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த மர்வான் என்பவர் பெருநாளைக்கு வர்றார். வந்தால் நம்ம பெருநாள் தொழுகை எப்படி தொழுகணும் எல்லாருக்கும் தெரியும், எப்படி தொழுகுவோம், இந்த ஜும்மாவுக்கு நம்ம வந்து உரை முதல்ல உரை நிகழ்த்துறோம், இந்த உரை முடிஞ்சு தொழுகை நடத்துவோம், முதல்ல உரை வந்து தொழுகை வந்து பிந்தி, பெருநாள் என்ன செய்வோம், முதல்ல தொழுகை பின்னாடி பயணம். இது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல, எல்லா மதுகப்பில் எல்லா குரூப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், பெருநாள் தொழுகையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொழுகை உரை பின்னாடி, ஜும்மா தொழுகையில் வந்து ஃபஸ்ட்டு உரை தொழுகை பின்னாடி, எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல. இப்படி தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு மாத்தமாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மர்வான் வர்றாரு, வந்து என்ன செய்கிறாருன்னா தொழுகை ஆரம்பிக்க வந்து உரையை ஆரம்பிக்கிறாரு. எப்போ சஹாபாக்கள் தாபியன்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், ரசூல்லா பிறந்த ஊர், ரசூல்லா வளர்ந்து மரணித்த ஊர், வாழ்ந்த ஊர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஊரில் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டி பல வருடங்கள் தொழுது காட்டினார்களோ அந்த ஊரில் அவங்க காட்டின வழிமுறைக்கு மாற்றமாக மர்வான் என்பவர் என்ன செய்கிறாரு, எழுந்து முதல்ல உரையை நிகழ்த்துகிறார். உரையை நிகழ்த்த மெம்பரில் ஏறும் பொழுது ஒரு சஹாபி, சஹாபிகளும் வாழ்கிறாங்க, அபு சையத் அல் குதுரி வந்து ரசூல்லா காலத்தில் இளைஞர், இவர் காலத்தில் ஒரு வயசான சஹாபியாக இருக்கார். ரசூல்லா காலத்தில் இளைஞராக இருந்த பல சஹாபாக்கள் இந்த மர்வான் காலத்தில் வயசான சஹாபாக்களாக இருக்கிறாங்க. அப்போ அபு சையத் அல் குதுரிங்கிற சஹாபி எழுந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மர்வானை சட்டையை பிடிச்சி இழுத்து உட்காரு, அவர் அதிகாரி கவர்னர், அவர் அவரை எழுத்துக்கில் உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார், முடியாதுன்னு ஏறுறாரு. இது ரசூல்லா காலத்தில் இப்படி கிடையாது,
அபுபக்கர் காலத்தில் கிடையாது, உமர் காலத்தில் கிடையாது, நீ என்ன புதுசாக உண்டாக்குற என்று சொல்லி அவர் அதை மறுக்கிறார். யார், அதை முதல்ல தொழுகை நிறைவேற்று, அப்புறமேல் உரை நிகழ்த்து. அவர் என்ன செய்கிறாரு, நான் உரையெல்லாம் நிகழ்த்துவேன். ஏனென்று கேட்டால், தொழுத பிறகு ஒருத்தர் இருக்க மாட்டேன், உரைக்க யாரும் இருப்பதில்லை. தொழுக முடிஞ்சாலும் ஓடி போயிடுறாங்க. அந்த வந்த மக்கள் தொழுவாமல் ஓட மாட்டாங்கல்ல, அவங்கள தக்க வைப்பதற்காக வேண்டி நான் முன்னாடியே உரை நிகழ்த்துறேன். தொழுகை நிகழ்த்திய தொழுகைக்கு பிறகு நான் உரை நிகழ்த்தினால் நான் மட்டும்தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கணும். தொழுகைக்கு முன்னாடி நடத்தினால் இந்த மக்களுக்கு நான் உரை நிகழ்த்த முடியும்னு ஒரு காரணத்தை கற்பித்து சொல்கிறார். சொன்ன உடனே முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறார், சட்டையை பிடிக்கிறார். நீ சொன்ன காலமெல்லாம் மலை ஏறி போச்சு அப்படிங்கிறார் மறுவான். உடனே அபூ சயீத் அல் குதிரி என்ன செய்கிறார், கோபமாக பெருநா கூட தொழுவாமல் உடனே புறக்கணிச்சுட்டு போயிடுறாரு. இதில் சம்பவம் என்னன்னு கேட்டால், இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சுன்னத். எது, முதல்ல வந்து தொழுகை, பெருநாளில் பிறகு குத்துபா, இதுதான் முக்கியமான ஒரு சுன்னத். ரசூலுல்லா வழிமுறை பல வருடங்களாக அந்த ஊரில் நடைமுறைப்படுத்திய வழிமுறை. அந்த வழிமுறையை சஹாபாக்கள் இருக்கும் காலத்தில், தாபீன்கள் இருக்கும் காலத்தில், அதில் தபோ தாபின்னு இருக்கிறாங்க, இதில் எந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம்னு சொன்னார்களோ அந்த மூணு சமுதாயம் வாழ்ந்த காலத்தில் மதீனாவில் மஜ அல்லாவுடைய ரசூல் தொழுது காட்டி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் மீறி தொழுகிறார். அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த அந்த ஒருத்தர் தான் புறக்கணிச்சிட்டு போனார், அவரோட இன்னும் ஒருத்தர் போனார்னு வருது ஹதீஸில், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில். அவர் ஒரு ஆள் புறக்கணிச்சிட்டு போகிறார், இன்னும் ஒருத்தர் போனார்னு வருது. மீதி உள்ள ஆள் யார், மீதி உள்ளவங்கள சஹாபாக்கள் இருந்தாங்களா, இருந்தாங்க. மீதி இருந்த ஆட்களில் தாபியன்கள் இருந்தாங்களா, இருந்தாங்க. தபோ தாபியன் இருந்தாங்களா, இருந்தாங்க. அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நமக்கு அவர்கிட்ட தான் பொசிஷன் இருக்குது, அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவரை எப்படி மீறுவது என்று பார்த்தார்களே தவிர எதை பார்க்கல, இது நபி வழியா இல்லையா, அதை பார்க்கல. அப்போ அந்த மருவானுக்கு ஏன் அனைவரும் கட்டுப்பட்டார்கள், சரி கண்டா கட்டுப்பட்டார்கள், இல்லை ஏன் கட்டுப்பட்டார்கள், அவர்களில் தான் ஆதிக்கம் இருக்குது, அவர்களில் பவர் இருக்கிறது, அந்த பொசிஷன் அவர்களை வச்சிருக்கிறாரு. அவர் கையில் வச்சிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாலும் கேட்கறத என்ன வழி இருக்குது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் புறக்கணிச்சிட்டு போனார்கள். அந்த புறக்கணிச்சிட்டு போனார்களே, அதைத்தான் இன்னைக்கு உலகம் பூரா சுண்ணத்தை வச்சுருக்குறோம். எதை சுண்ணத்தாவலை, அவருக்கு பயந்துக்கிட்டு ஒரு பொசிஷன் இருக்குன்னு பயந்து கொண்டு அவங்க செஞ்சாங்களே தவிர அது ஏன் சுண்ணத்தாகவில்லை. அவர் மாற்றி பார்த்தார்ல, அவர்கள் அவங்க மூத்தா கூட முடிஞ்சு வச்சது, பயந்துக்கிட்டு செஞ்சார்கள். அப்போ நம்ம என்ன கவனிக்கணும், இந்த அபு சயீத் சேர்ந்து இப்போ பயந்துட்டு இருந்தான்னு வைங்க, அதுவே சுண்ணத்தாயிருக்கும். இந்த சுண்ணத்தை அந்த இடத்துல ஒரு பதிய வச்சு அதை ரெக்கார்ட் ஆக்கினதுனால தான் இந்த மறுவான் நம்ம இது பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அபு ஹனிஃபா முடிவெடுக்கிறாரு, ஷாஃபி முடிவெடுக்கிறாரு, மாலிக் முடிவெடுக்கிறாரு, ஹம்பளி முடிவெடுக்கிறாரு, எல்லா மதுரப்புக்காரன் முடிவெடுக்கிறாங்க. குத்துபா வந்து பின்னாடி தான், பெருநா தொழுக முன்னாடி தான், நமக்கு முன் மாதிரி மறுவான் இல்லைன்னு பின்னாடி எடுக்கிறாங்க. அன்னைக்கே எடுக்க முடியலை. அப்போ என்ன, ஒருத்தர் ஆதிக்கம் அதிகாரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க தப்பாக சொன்னாலும் செய்வார்கள், அதான் வழிகேடு. தப்பாக சொன்னால் செய்யக்கூடாது. லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக், படைத்த இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் எந்த படைப்புக்கும் கட்டுப்படக்கூடாது. இது ரசூலுல்லாவுடைய வழிகாட்டுதல். யாருக்குன்னா கட்டுப்படுங்க, அல்லாவுடைய மார்க்கத்தில் கட்டுப்பட முடியுமா? நீ மறுவ அபுபக்கர் சித்திக்காக இருந்தால் என்ன, மார்க்கத்துக்கு மாற்றமாக சொன்னால் கட்டுப்பட முடியாது. உமராக இருந்தால் கட்டுப்பட முடியாது. மார்க்கத்துக்கு உகந்ததை சொல்லணும், அல்ல மார்க்கம் தொடர்பு இல்லாத உலக விஷயத்தை சொல்லணும், கட்டுப்படலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தாஅத்தலி மஹ்லூக்கின் ஃபீ மாசியத்தில் ஹாலிக், ஹாலிக்காகிய படைத்தவனுக்கு மாற்றமாக படைப்பினங்களுக்கு கட்டுப்படுதல் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது எப்படி அவங்க செஞ்சாங்க, இதை நீங்கள் சிந்திக்கணும். எப்படி அவங்களால் இந்த தப்பை பார்த்து கொண்டு இருக்க முடிஞ்சு, எப்படி அவரோடு அனுசரித்து போக முடிஞ்சு, போவார்கள், நாம தான் வெளிப்போடு இருக்கணும். இப்போ தேவை அபுபக்கர் சித்திக்கு மாதிரியான மன உறுதி நமக்கு தேவை, அபு சயீத் அல் குதிரி மாதிரியான மன உறுதி தேவை. அபு சயீத் அல் குதிரி என்ன செய்யலை, ஆட்சியாளர்னு பார்க்கல, அதிகாரத்தை பார்க்கல, எல்லாரும் அங்கிட்டு தானே இருக்கிறாங்க அதை அவர் பார்க்கல, எல்லாரும் வாய மூடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதை அவர் பார்க்கல. நீ செய்கிற சரியா தவறா, தவறு, தவறுன முடியாது, நான் எதிர்த்து கேட்பேன். அப்போ கவர்னரை எதிர்த்து சட்டையை பிடிச்சி கேட்கவும் முடிகிறது. அவர் மீறி செய்யும் பொழுது உதறி விட்டுட்டு போய் தனியாக கொண்டு நான் தொழுதுக்குறேன், உன்னுடைய தீமைக்கு துணை செய்ய மாட்டேன்னு, இந்த இடம் தான் எனக்கு பெருசா, எங்கேயும் வேறு இடத்த நான் தொழ முடியாதா,
உன் பின்னாடி தான் தொழுது ஆகணுமா, வேற எங்க முடியாதா என்று அவரால் எது எப்படி போக முடிஞ்சு? இந்த விஷயத்தில் அந்த உறுதிப்பாடு. என்ன உறுதிப்பாடு? எந்த ஒரு விஷயமும் மாறும். இப்ப நம்ம எப்படி நினைக்கல, சஹாபாக்கள் செஞ்சாங்க, தாபியன்கள் செஞ்சாங்க, அந்த வழியில் மருவான் வந்தார், அவர் செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு போனால் முடிஞ்சு வச்சு கதை. அப்போ யார் செஞ்ச விஷயமும் யாருடைய காலத்தினை மாறி போயிடும் என்கிற ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்கா வெற்றியை முடிச்சுட்டு ஹுனைன் மக்காவிலேருந்து அப்படியே ஹுனைனுக்கு போகிறாங்க. மக்கா வெற்றி என்பதும் ஹுனைன் போர் அடுத்தடுத்து ஒட்டி நடந்த இரண்டு போர்கள். மக்கா வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்கிறாங்க, ஹுனைன் போருக்கு அப்படியே அந்த மக்களை திரட்டிக்கிட்டு, மக்காவில் யுத்தம் நடக்கலை, சரணடைஞ்சிட்டாங்க, ரத்தம் சிந்தலை, அப்போ எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலை, எல்லா வெற்றியை கொடுத்துட்டான். அதுக்குரிய நிர்வாக ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டு ஹுனைன் போருக்கு என்ன செய்கிறாங்க, சகாபாக்களை அழைச்சிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் வந்து தாத்து அன்வாத்துன்னு அதுக்கு பேர் அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த மரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க நேர்ச்சை செய்த நேர்ச்சையெல்லாம் அதை வந்து தொங்க விடுவார்கள். குழந்தை வேண்டும்னா ஒரு தொட்டி மாதிரி கட்டி தொங்க விடுவார்கள். அவங்கவுங்கள்ட்ட என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையைக்காக என்று ஒரு பொருளை செஞ்சு அந்த மரத்தில் கட்டி கட்டி தொங்க விடுவார்கள். தொங்க விட்டால் நம்ம தேவையை அந்த மரம் நிறைவேற்றும். இந்த மரத்தை நம்ம கூட ஜெண்டா கூட செய்கிறாங்களே, நம்ம மக்கள் அறியாமையில் அந்த மாதிரி ஜெண்டாவுக்கு அடிப்படை அதுதான், அது மாதிரி செய்கிறார்கள். இதை சகாபாக்கள் நம்ம பார்க்குறாங்க. எந்த சகாபாக்களுங்க? இப்போ மக்காவை ஜெயிச்சுட்டு வர்ற சகாபாக்கள். நேற்று வரை ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க, நமக்கு தான் ஓங்கிச்சின்னு சொன்னாங்க, இன்றைக்கி அல்லாவுடைய பெரிய உதவியால் கத்தியின்றி ரத்தமின்றி அந்த மக்காவை அல்லாஹ் நம்ம கையில் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நமக்கு இருக்கிறான், ரப்ப ஹாதல் பைத் இந்த ஆலயத்துடைய இறைவன் நமக்கு இருக்கிறான் என்று பாடம் படித்த சகாபாக்கள் நம்ம காபத்துள்ளாவே நமக்கு இருக்கும் பொழுது, காபத்துள்ளாவுடைய இறைவனே நமக்கு உதவியாக இருக்கும் பொழுது, அதுக்கு மேலே இன்னொன்று வேணுமா என்பதை விளங்காமல் இந்த மரத்தை பார்த்துட்டு கேட்குறாங்க, இது மாதிரி நமக்கு ஒன்று தாங்கலண்டு ரசூலாட கேட்குறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கு மட்டும் தாத்து அன்பாத்து புனித மரம் இருக்கிறதே, நமக்கும் ஒன்று ஆக்குங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நம்ம விளங்குகிறோம்? யார்கிட்டையும் தடுமாற்றம் விளங்குதா? நம்ம தான் விழிப்போடு இருக்கணும். இவங்க இந்த ஜமாத்துக்கு தடுமாறி போகாது, இந்த அஜர்த்து தடுமாறி போக மாட்டார், இந்த பெரியார் அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் கொள்ளை குழப்பம் வரேன், நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும், மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணுமே தவிர, அவங்கள நம்பினால சரியாக வந்து நினச்சா சரியாக வராது. அப்போ ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட உம்மத், அவங்க வாழ்கிற காலத்தில் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இதை சொல்கிறாங்க. எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சு? நீங்கள் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இன்றைக்கி ஆழமாக பதிஞ்சு போச்சு, இன்றைக்கி வந்துக்கிட்டு இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்களா? ஆனால் ரசூலில் வாழ்கிறாங்க, கல் மண் மரம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து வீடு வாசலாம் இழந்து ஹிஜ்ரத் செய்து விரட்டி விடப்பட்டு எல்லாத்தையும் கொள்கைக்காக தியாகம் பண்ணி அப்படி ஆழ பதிந்த சஹாபாக்கள் தான் கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரத்தை ஏற்படுத்தாங்கன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க தெரியுமா? மூசா நபியுடைய சமுதாயம் இதே மாதிரி தான் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்த பிறகு, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்த பிறகு, கடல் இரண்டாக பிளந்தவர்களை காப்பாற்றிய அந்த அதிசயத்தை பார்த்த பிறகு வெளியே வந்து, இவர்களுக்கு இஜாலகம் ஆலிகத்தன் கமாலகம் இலாகன் கமாலகம் ஆலிகா, அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு உண்டாகு என்று கேட்டார்களே மூசா நபியிடத்தில், அந்த மாதிரி நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுடைய இந்த கோரிக்கை ராத்து அன்வாத்துன்னு மரத்தை கேட்குறீங்களே, இந்த கோரிக்கை எந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், அவங்களுக்கு இருக்கிற மரம் மாதிரி எங்களுக்கு மரமாக்குன்னு கேட்குறீங்களே, அந்த மாதிரி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, இல்லை தர்க்கபுண்ண சுனன மண்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவருடைய வழிமுறையை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். சிபரம்பி சிபரின் ஜானுக்கு ஜான், விராம் விதராயின் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவீங்க. அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சகாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்கனே, ஷைத்தான் நம்மை பழைய வழிக்கு திருப்பி கொண்டு போவோம். எதை வச்சு? நம்ம இருக்கிற மார்க்கத்தை வச்சு. மார்க்கத்தின் வழியே போகல, இந்த மார்க்கத்துக்குள்ளே தான் உண்டாக்க சொன்னாங்க. இப்போ நம்ம நாட்டில் கூட உள்ள தர்காக்கள் எதனால் உண்டானுச்சு? இந்த தர்கா தர்கான்னு உண்டானுச்சு, எதனால் உண்டானுச்சு? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் காஃபிர்களாக இருந்து, உங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன்லாம் காஃபிர் அந்த இஸ்லாத்துக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே தேர் திருவிழா அதெல்லாம் நடத்தியிருப்பாங்க. இங்கே வந்து உன்னையும் காணாம் அஜர்த்து, நாங்கள் என்ன செய்கிறது, விழா நடத்தணுமே, அவங்களுக்கு மட்டும் இருக்குதே பள்ளியாது, அல்லாவுக்கு தர்கா கட்டுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுடா, அப்போ எவனே அடக்கமணி செய்வோம்னு சொல்லி உண்டாக்கிட்டாங்க. அந்த தேரை சந்தன கூடுன்னு உண்டாக்கினாங்க. எதனால்? அஜர்த்து மாதிரி வழிகாட்டினாங்க. எப்படி?
நம்ம இதை எப்படி விட்டோம்னு சொன்னால் நாளைக்கு தேர்லுக்கு போயிடுவாங்க. தேர்லுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அதே மாதிரி ஒன்றா நம்ம இங்கே உண்டாக்கிடுவோம். இப்போ எங்கே போவாங்க, நம்மகிட்ட நினைப்பாங்க, என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம தர்காவுக்கு தேர் உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் சந்தர்ப்பம் உண்டாக்கிட்டால் தேருக்கு போவானா? அதனால என்ன செஞ்சாங்க, அது மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி அவன் மணங்குற காலத்தில் என்ன செஞ்சாங்க, கடவுளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க, பாலை கொண்டு போய் ஊற்றுவாங்க, நெய்யை கொண்டு போய் ஊற்றுவாங்க. இங்கே வந்துக்கிட்டு அல்லாத நிலையில் ஊற்றணும்னு கேட்குறாங்க. வந்து அஜரத்தில் வந்து இஸ்லாத்தை வந்துட்டாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, அஜரத்து நாங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ அல்லாத நிலையில் ஊற்று, எங்கே ஊற்றுறது, அல்லாத நிலையில் ஊற்ற முடியாதுப்பா, இந்த செத்துப்போன ஆள் அடக்க அங்கே போய் ஊற்று. அதில் தான் என்ன செய்யுது, சந்தன அபிஷேகம் பண்ணுறது, சந்தனம் பூசுறீங்கல்ல, அதெல்லாம் எங்கேருந்து வருது? அவன் செஞ்ச மாதிரி வேணும்னு கேட்டான், இவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் பேரில் செய்ய முடியலை, அல்லாஹ்வுக்கு தரா கட்ட முடியலை, அல்லாஹ்வுக்கு சமாதி கட்ட முடியலை. அப்போ அதுக்கு ஒன்று ஊற்றுறக்கு ஒன்றும் வழி இல்லை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன செஞ்சாங்க, அங்கே அங்கேனையும் போயிடாத, என்ன நினைக்கணும், அட அங்கே போனா என்ன, இங்கே போனா சிறுக்கு தானடா செய்கிற, இது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், ஒருத்தர் ராமசாமி சாராய கடை திறந்துருக்காரு, எல்லாம் அங்கே போய் குடிக்கிறாங்க, ஜமாத்தரெலாம் பார்க்குறாங்க, அப்துல் கார் கடை ஒன்று துற, இங்கே குடி, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நீ குடிக்கிற சாராயம், ராமசாமி கடையில் குடித்தாலும் சாராயம் தான், அப்துல் கார் கடை சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா? நீ எப்படி ராமசாமி கடையில் குடிக்க போச்சு, நம்ம அப்துல் கார் ஜமாத்தில் கடை திறந்துருக்கோம், வா இங்கே வந்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னால் ரெண்டு கதை வித்தியாசம் இருக்கா? ரெண்டு சிறுக்கு தானப்பா. அல்லாஹ்வை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னா யாரையும் தான் வணங்கக்கூடாது, அவளையாக தான் வணங்கக்கூடாது, கல்லையும் தான் வணங்கக்கூடாது, மண்ணையும் தான் வணங்கக்கூடாது, உசோட உருவனையும் தான் வணங்கக்கூடாது. முன்னோர்கள்லாம் நபிமார்கள் தானே வணங்கினாங்க, அதைத்தானே அந்த மார்க்கை தடுத்துருக்குது. இதை விளங்காமல் இப்படி செஞ்சாங்க. இல்லை, இந்த மாதிரியான நோய் எல்லா காலத்திலையும் இருக்கும், எல்லா காலத்துலையும் செய்ய, தௌஹீதுக்கு வந்துட்டால் கூட தௌஹீதுலையும் இந்த நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன விடுப்பு இருக்குன்னு, நம்ம எந்த ஒரு அமைப்பில் பயணித்தாலும் சரி, எந்த ஜமாத் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறிஞர் சொல்வதை கேட்டு நடந்தாலும் சரி, அவர் சொல்வதெல்லாம் சரின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. அந்த இயக்கம் சொல்வதெல்லாம் சரி அப்படி நினைக்க தூண்டும். எப்படி மதுகபல் உண்டானுச்சு, நாலு இமாம்கள் மதுகபை உண்டாக்குனாங்களா? அபு ஹனிஃபா நான் ஒரு மதுகபை உண்டாக்கியிருக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரா? இல்லை. இதா சஹல் ஹதீது போகும் மதுகபி, சரியான ஹதீஸ் கிடைச்சால் அதை பின்பற்று, அதான் என் மதுகபி, என்னை பின்பற்றாத என்று அவர் சொன்னார். அதே மாதிரி லாத்து கொல்லி தூணி, என்னை பின்பற்றாதீங்கள், உல ஷாஃபியை ஷாஃபியை பின்பற்றாதீர்கள், உலல் ஹம்பளை உலல் மாலிக்கன் மாலிக்கை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு அகமது பின் ஹம்பல் சொன்னார். ஹம்பல் என்ன சொல்கிறார், என்னையும் பின்பற்றாத, எங்கள் உஸ்தாது ஷாஃபியும் பின்பற்றாத, அவருடைய உஸ்தாது மாலிக்கையும் பின்பற்றாத, ஒஹுது மின் ஹைது அகது, அவங்க எப்படி விளங்கி பின்பற்றினார்கள் அப்படி செய்ய தானே சொன்னாங்க. அப்படி சொன்னதை நம்பி மக்கள் அவங்க பக்கமே சேர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நாலு இமாம்கள்னு சொல்கிறோமே, அவங்க காலத்தில் வந்து இரு சாரார் இஸ்லாத்தில் இருந்தாங்க, ஒன்று ஷியா, இன்னொன்று ஷியாவுக்கு எதிரான கோஷ்டி. ஷியாண்ட என்னது, அவங்க வந்து சஹாபாக்களை திட்டுவது, ஆயிஷா நய்யா காஃபிருங்கிறது, அபூபக்கர் நரகவாசிங்கிறது, அலிக்கு தான் எல்லாம்னு சொல்வது, அலிக்கு வந்து அல்லாஹ்வுடைய அம்சம் இருக்குன்னு சொல்வது, இந்த மாதிரி கருத்தை சொல்லக்கூடியவர்கள் ஷியாண்ட் இருந்தாங்க, ஆரம்பிச்சிச்சு. அந்த ஷியாவின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு போராடினாங்கல்ல, அவங்க தான் இந்த இமாம்கள்லாம். அதன் அந்த அதில் ஏற்பட்ட ஒரு பிரியத்தின் காரணமாக அபு ஹனிஃபா வந்து ஷியாவை எதிர்த்தாரா, அவர் பக்கமே நின்றாங்க. மாலிக் இமாம் ஷியாவை எதிர்த்தாரா, அவர் பக்கம் நின்றாங்க. ஹம்பலி இமாம் ஷியாவை எதிர்த்தாரா, எதிர்த்து ஃபைட் பண்ணார், அவர் பக்கம் நின்றாங்க. அப்போ அந்த ஷியா கொள்கை எதிர்த்தாருங்கிற காரணத்துக்காக அவர்கள் மீது ஏற்பட்ட பக்தி எங்கே கொண்டே விட்டது என்று சொன்னால், அவங்க பிரியம் வந்துடுமா? காலப்போக்கில் அபு ஹனிஃபா பேரில் ஒரு பொய்யை சொல்லுவாங்க, அதையும் செய்வோம், குரானுக்கு மாத்தமாக உள்ள அதையும் செய்வோம், ஷாஃபி இமாம் பேரில் இதான் எங்கள் மதுகப்பு பொய் சொல்லுவாங்க, ஷாஃபி இமாம் கூட தப்ப கூட சின்ன சொல்லியிருப்பார், அதையும் பின்பற்றணும் ஆகிட்டாங்க. அப்போ அந்த பக்தி எங்கே கொண்டே விட்டுருச்சு, நல்ல நோக்கத்தில் அவர்கள் மீது ஏற்பட்ட ஒரு பக்தி எங்கே கொண்டே விடும் என்று சொன்னால் தடமாற வச்சிடும். எந்த ஒரு சரியான மார்க்கத்தை சொன்னவர்களாக இருந்தாலும் அதோட சொல்வதெல்லாம் சரி முடிவு வராதிங்க, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒன்றொன்னையும் பரிசீலிக்கணும். இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன்னா இது சரியாக நீங்கள் பரிசீலிக்கணும், நாளைக்கு ஒன்று சொன்னேன்னா அது சரியாக நீங்கள் யோசிக்கணும், கரெக்டாக தான் சொல்கிறானா இவன் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் நினைக்கக்கூடாது 35 வருஷம் 40 வருஷமாக கரெக்டாக சொன்னார், இனிமேல் சொல்லலாம் சரியாக தான் இருக்கு, முடிஞ்சு அதோட வழிகள் அதோட வழிகள் முடிஞ்சு வச்சுக்காத. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இவர் கரெக்டாக தான் சொல்லுவார், முடியவே முடியாது. இந்த இயக்கம் கரெக்டாக தான் சொல்லணும், இந்த நோய் வந்தால் நம்ம தௌஹீத் நம்மகிட்ட இருக்காது, கஷ்டப்பட்டு உண்டாக்கணும்ல, எல்லாத்தையும் ஒட்டச்சிக்கிட்டு தூக்கி எறிஞ்சு தியாகம் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம், வந்துவிட்டு இந்த தியாகத்தை அழிக்கிற மாதிரி அதன் பெயரால் நம்ம நாசமாகக்கூடிய காட்சியை பார்க்குறோம்.
இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நினைவுக்காக வேண்டி நம்மளுக்கு தெரிந்த சில சம்பவங்களை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நம்ம பிறை பார்த்தல் சம்பந்தமாக ஒரு செய்தி நம்ம வழங்கி வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு பிறை பார்த்து அறிவிக்கிறோம், அறிவித்தோம்னு சொன்னால் டவுன் காஜ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. பிறை பார்த்தாச்சுன்னு சொல்லி நம்ம அறிவிக்கிறோம், டவுன் காஜ் என்ன செய்கிறாரு, நீங்கள் பார்த்த பிறலாம் ஏற்றுக்கிறோம் ரெண்டு சாட்சியை வச்சு பிறையை கூட அந்த வானத்தில் வீடியோவை எடுத்து அதெல்லாம் போட்டு விட்டாங்க. இந்த இருக்கு நாங்கள் பிறை பார்த்த காட்சின்னு சொல்லி சாட்சியும் சொன்னார்கள், ஆனால் டவுன் காஜ் என்ன செய்யலை, ஏற்றுக்கிறல. அவங்களுக்கு ஒரு பிறநாள், நமக்கு ஒரு பிறநாள் வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சோம், பிறை பார்த்த தகவல் வந்தால் அதை எப்படி நீ வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லுவேன். பிறை பார்த்துட்டா நோன்பு ஆகிடுச்சு, ஹராம் ஆயிரும். பிறை பார்த்து விட்டோம்னு சொன்னால் பிறநாள் கொண்டாட முடியாது, அப்போ நோன்பு வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எப்படி செய்யலாம்னு சொல்லி டவுன் காஜிக்கு எதிராக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண யாபம் இருக்கா சென்னையில்? பழைய நிறைய பேருக்கு யாபம் இருக்கும், டவுன் காஜி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எதனால் பண்ணோம், பிறை பார்த்த தகவல் வந்துருச்சு, நம்ம அவர் இவ்வளோ வந்துருச்சு, அவர் மாட்டேங்கிறாரு, நீ மாட்டேன்னா நீ போயிட்டு போ, எங்களுக்கு மக்கள் முக்கியம் கிடையாது, மார்க்கம் தான் முக்கியம் என்று சொல்லி பிறநாளை அறிவித்தோம்ல, அறிவித்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் தான் ஆகிருக்குது. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி பிறை பார்த்த தகவல் வருது. பிறை பார்த்த தகவல் வந்தால் நீங்கள் வந்து இன்றைக்கி நோம்பை விட்டுட்டு அடுத்த நாள் பிறநாள் கொண்டாடுங்கட்டு நம்ம தௌஹீதில் பயணித்த ஜமாத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாம் வாய மூடிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் என்ன செய்கிறோம், அபூ சயீதை காணாம், அபூ சயீதுல் குதிரியை காணாம், அவர் எப்படி சட்டையை பிடிச்சி கேட்டார், அப்படி கேட்க உத்தரையும் காணையே, நம்ம ஜமாத்து கரெக்டாக தான் சொல்லணும். அப்படியே ஜமாத்து ஒன்று ஒன்றையும் பரிசீலனை பண்ணுங்கிறேன், ஜமாத்தாக இருக்கட்டும் நான் நபராக இருக்கட்டும், ஒவ்வொன்று இந்த விஷயத்தில் இது சரியா, நேற்று இதை எப்படி எடுத்து கொண்டிருந்தோம், நேற்றுக்கு எதிராக எப்படி நம்ம களமாடணும், அப்படின்னா நம்மள்கிட்ட வகிக்காத சில நடத்தும். நம்ம இதுவரைக்கும் நம்ம நடந்தது வந்து வகிக்காகத்தான் இருந்தோமே, ஆனால் இப்போ வகி என்ன, சூமூல் இருவயத்திகி வாப்திரூல் இருவயத்திகி, பிறை பார்த்து நோன் வையுங்கள், பிறை பார்த்து நோன் விடுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு மாத்தமாக நான் ஒன்றை சொல்கிறேன், என்னை சட்டை பிடிச்சின்னு கேட்கணும். இந்த கட்டளைக்கு மாத்தமாக ஒரு ஜமாத்து சொல்லுது, ஆனால் நம்ம ஜமாத்து தப்பு செய்யுமா, நம்ம அஜர்த்து தப்பு செய்வாரான்னு போனீங்கன்னா நீங்கள் போயிட்டீங்க, வெளியே போச்சு. இதுக்கு முந்தி உள்ள தியாகத்தும் கூலிலாம் போச்சு. இதுக்கு முந்தி நீங்கள் பின்பற்றி பிறைப்படி நடந்தது மார்க்கத்துக்கு இல்லை, நீங்கள் ஒரு இயக்கத்திலிருந்து சொன்னதுக்காக தான் செஞ்சுருக்கிறீங்க. அல்லாவுக்காக ரசூலுக்காக செய்வதாக இருந்தால் இதை மார்க்கத்தை இங்கே பெருநாளை பாழாக்கிறிய, பெருநாளை நாசமாக்கிறிய, நபி வழியை மீறுகிறாயே, டவுன் காட்சிக்கு எதிராக கொந்தளிச்சாய் என்று யாராவது கேட்டோமா, கேட்கல. அப்போ என்ன நம்ம உள்ளத்தில் இருக்கிறது, குர்ஆன் சுன்னாவுக்கு விட நம்ம இருக்கிற இயக்கம், மதிக்கிற நபர்கள், நம்முடைய கோட்பா, இதெல்லாம் பெருசாக தெரிகிறது. அப்படி வந்த இடத்துல எல்லாம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் வந்து சுன்ன ஜமாத்துக்கு நமக்கும் பல விஷயங்களில் விவகாரம் இருக்கிறது, அதிகமான விவகாரம் இதில் வருது தெரியுமா, அவங்க விதத்தான சில காரியங்கள் செய்வாங்க, அதில் நம்ம கலந்துக்கிற மாட்டோம். மாமன் வீட்டு கல்யாணம், மச்சான் வீட்டு கல்யாணம், அங்கே போய் நம்ம கலந்துக்கிற மாட்டோம். எதனால் கலந்துக்கிற மாட்டோம், பெண் வீட்டு விருந்து வைக்கிறோம் அதனால் கலந்துக்கிற மாட்டோம். அல்லாஹும் அள்ளி பயணமா ஓதுறான், துவா ஓதுறான், நம்ம தௌஹீதில் இருந்து நம்ம என்ன செய்வோம், அல்லாஹும் அள்ளி பயணமா ஓதி கல்யாணம் பண்ணுறாங்க, அது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பிதத்து. நான் உன் கல்யாணத்துக்கு வர, அண்ணன் கல்யாணத்துக்கு, தம்பி வீடு கல்யாணத்துக்கு, மாமா மகன் கல்யாணத்துக்கு போக மாட்டோம், புறக்கணிச்சோமா இல்லையா, அந்த மாதிரி புறக்கணிச்சுட்டு இருந்தோம். அப்போ இது ஒன்று ஒன்றையும் புறக்கணிச்சுட்டு வரும்போது என்ன காரணம் சொல்லி புறக்கணிச்சோன்னு தெரியுமா, அல்லாஹ் உங்கள் கத நசல் அழைக்கும் பில் கித்தாப், அல்லாஹ் வேதத்தில் உங்களுக்கு அருள் இருக்கிறான், அன்னிதா சமயத்தும் ஆயாத் இல்லா யுத்தோசு பிஹா விஃபரும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய ஒரு சபையை கண்டால் பலா தக்குவதுமாகும், அங்கே நீங்கள் உட்காராதீங்க, அப்போ இன்னக்கும் இதம் விசலுகும், நீங்கள் அவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள். ஒரு வரதட்சணை வாங்கி கொடுக்குற சபையில் நீங்கள் உட்கார்ந்துருந்தா நீங்களும் வாங்கினீங்கன்னு அர்த்தம், ஒரு ஆடல் பாடல் கூத்து கும்மாள் நடக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருந்தா நீங்களும் அது செஞ்சீங்கன்னு அர்த்தம், ஒரு விதத்தான காரியம் நடக்கிற சபையில் நீங்கள் உட்கார்ந்துருந்தால் நீங்களும் செஞ்சீங்க அர்த்தம் என்று நம்ம பேசணுமா. அதை வச்சு தானே பிளவுகள்லாம் ஏற்பட்டுச்சு, அதை வச்சு தான் சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உறவு இல்லை, நட்பு இல்லை என்று போணுச்சு. நிறைய பேர் நம்ம பகைச்சிக்கிட்டது எதனால், சொந்த கல்யாணத்துக்கு போக மாட்டோங்க, சொந்தத்தில் ஒரு கல்யாணம் நடத்துவான், போக மாட்டோம், ஏன்னா அஜரத்தை விட்டு பாத்தியாக உத விடுறாங்க, என்ன பாத்தியாக விடுறாங்க, அல்லாமல் அள்ளி பயணமாக உத விடுறாங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன், கரெக்டு, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம். அப்படி சொன்னால் இதே மாதிரி விஷயத்தை இப்படி சொன்ன நான் இதே மாதிரி விஷயத்தை செய்ய நான் உங்களுக்கு சொன்னால் சட்டையை பிடிக்கணும்ல, ஏண்டா இதை சொல்லித்தானடா வாப்பாவை பறக்க சொன்னேன், அண்ணனை பகையாக்கினேன், அதையும் நீ செய்ய கேட்கணுமா இல்லையா. அப்போ தீமையான காரியம் நடந்தால் அந்த சபையில் கலந்து கொள்ளக்கூட கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் என்கிற காரணத்தினால இறந்து போனால வந்து எரிக்க சொல்லி அவன் கேட்குறான், உதவி கேட்குறான்,
நாம் ஜனாசாவை தூக்கிட்டு போய் என்ன செய்கிறோம், அந்த கொல்லிக்கட்டெல்லாம் அடுக்கி வச்சு விறகு கட்டெல்லாம் வச்சு அதுக்கு மேலே நம்ம கொண்டே வச்சுட்டு வர்றோம், சேவை செய்கிறோம். இதுக்கு பேர் சேவையா? பாடி எரிக்க எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அதுக்கு துணை செய்வதற்கு அனுமதி இல்லை. நமக்கு எதுக்கு துணை செய்யலாம்னு இருக்கிறது? ஒத்த ஆவணும் அல்லது பெரிய ஒத்தக்குவா, இறையச்சம் உள்ள காரியம் தக்குவமான காரியங்களுக்கு உதவி கொள்ளுங்கள். ஒளா தாவன இசுமி ஒழுதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள் நல்லா கட்டளையிடுறான. இது இறையச்சமா தக்குவாவா? எது எரிக்கிறதுக்கு துணை செய்வது இறையச்சமா தக்குவாவா? அல்ல அடக்கம் செய்கிறவங்கிற பேரில் பிற மதத்து ஜனாசா அடக்கம் பண்ணுங்க. அவன் வந்து யான் அவன் மதத்தில் உள்ளவனை அடக்க மாட்டேன்னு சொல்லி பாடியை போட்டு போயிருக்கும் போது நீங்கள் அடக்கம் போனீங்கன்னா நீங்கள் டாமினேட் பண்ணணும், அவன் டாமினேட் பண்ணுறதா? எங்கள் மார்க்கத்தில் உட்பட்டு தான் கொண்டு வைக்குவோம், கொண்டே வைக்குவோம். இந்த ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ உன் ஜனகோடு பிற செஞ்சுட்டு போ என்று சொல்லணுமா? அல்லது என்ன செய்யணும், அந்த கூத்து ட்ரம் அடிச்சுட்டு வர்றான், கூத்தடிச்சிட்டு வர்றான், டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றான், மியூசிக் கூட வருகிறான், சிலுவை பெட்டியை கொண்டாந்து வைக்கிறான், அந்த பெட்டியில் வச்சு அரைகிறான், அதுக்கு பாடியை கொண்டு வைக்கிறார்கள். இது யார் செய்கிறா? இதெல்லாம் தௌஹீத் செய்ய. தௌஹீத் எந்த தௌஹீது? அல்லி பைனஹுமா விட பெருசாக சின்னதா? அல்லி பைனஹுமாங்கிற என்ன ஷிர்கா? பிதத்து. என்ன பிதத்து? ஆதம் ஹவ்வாவை போல இவரை வாழ செய்வாயாக, யூசுப் ஜுலேஹா போல வாழ செய்வா. அந்த துவா மார்க்கத்தில் இல்லாத ஒரு துவா, ஷிர்க்கு ஒன்றும் இல்லை, பிதத்தான ஒரு துவா. அதை புறக்கணித்தோம், கண்டிப்பாக புறக்கணிக்கணும், இன்றைக்கும் புறக்கணிக்கணும், நாளைக்கு புறக்கணிக்கணும். இதை புறக்கணித்த நாம் எரிக்கு கொல்லி கொல்லியில் கொண்டே வைக்கிறதுக்கு எப்படி செஞ்சோம்? செய்யும்போது என் தப்பாக தெரியலை, நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்காக அது செய்யலைன்னு விளங்குது. நம்ம ஒரு இயக்கத்தில் சொன்னதால் செஞ்சோம், அப்போ இயக்கத்தில் நாளைக்கு தரகாக போச்சாலும் போவோம். இயக்கத்தில் பிதாச்சி சொன்னால் செய்வோம், இயக்கத்தில் பிறநாளை மாற்ற சொன்னால் மாற்றுவோம். அதான் எல்லாத்துக்கும் அர்த்தம் தானே. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்னா, எப்படா இதை சொன்னீங்க, இதை சொல்லித்தானடா நம்ம தீவிர பிரச்சாரம் பண்ணி நமக்கு இதில் பகையை உண்டாக்க, நீ அப்போ சொல்லி தொலைச்சா அந்த பகையெல்லாம் வரலாமல் போயிருக்குமே. அப்போ எல்லா சண்டை சச்சரவுக்கும் என்ன காரணம்னு கேட்டால், மார்க்க விரோதமான ஒரு சபையில் நாங்கள் அமரமாட்டோம். தீமையை கண்டால் கையால் தடுங்கள், நாவால் தடுங்கள், எத்தனை தடவை பேசியிருக்கிறோம். இறுதியாக மனசால் வெறுத்து ஒதுங்குங்கள்னு பேசியிருக்கோமா இல்லையா? பேசாத சபை உண்டா? அதை வச்சு தானே இங்கே உள்ள சிறுக்கு இப்படி தர்காவெல்லாம் ஒழிக்கப்பட்டது. எதை வச்சு? எதை வச்சு இந்த மக்கள்கிட்ட தர்கா நம்பிக்கைலாம் ஒழிஞ்சிச்சு? தீவிரமாக சொன்னோம், தீமையை கையால் தடுத்தோம், அடித்தான்னு தெரிஞ்சு நாவால் தடுத்தோம். அதுதானே நம்ம அடிப்படை கொள்கை. எதை தடுத்தோமோ, முஸ்லீமுடைய ஒரு ஜனாசா வருதுங்க, அவன் விதை செய்வன் அடக்க மாட்டோம், காவிர ஜனாசா வருது கொண்டு எரிக்க வைப்பான், என்னங்க இது? முஸ்லீம்ங்கிற பேரில் ஒருத்தர் இறந்து போயிடுறான், அவன் என்ன மாலை போட்டு சந்தாக்கப்பட்டியில் மாலை போட்டு கொண்டு போவாங்களாம், அதுக்குலாம் நாங்கள் வர தயாராக இல்லை. ரைட்டு, அதுக்கு தயார் கரெக்டாக, சரி நல்ல விஷயந்தான். அப்போ அது இவன் என்ன செய்கிறான்? விராட்டிலாம் அறுக்கி விறகுலாம் வச்சு தீ கொளுத்துற அளவுக்கு எல்லாத்தையும் வச்சு விட்டு அந்த தகன மேடையில் கொண்டு போய் பாடியை கொண்டே வைக்கிறாங்க. யாரே தௌஹீத் வைக்கிறாங்க. இது என்ன உங்களுடைய அமல் எங்கே போச்சு? இப்போ இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதனுடைய கூலிலாம் என்னவாச்சு? இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை இருக்க விளங்கிக்கிறங்க, இன்னமல் அமாலுபில் ஹவாத்தீம், அமல்களுக்கு கூலி எல்லாம் கடைசி நிலைமையை வைத்து தான். நீங்கள் 25 வருஷம் தியாகம் பண்ணால் கணக்கில் வராது. ஸ்டில் இப்போ என்னவாக இருக்கிறீங்க? அல்ல எதை பார்ப்பான்? கடைசியை பார்ப்பான். எல்லாம் வெட்டு குத்து அடி உதை எல்லாம் செஞ்சுட்டு இப்போ எதை எதிர்த்தோமோ அதை நம்ம வேறு பேரில் செய்ய ஆரம்பித்தால் அதுவும் சேர்ந்து இல்லாமல் போய்விடும். இதுதான் கணக்கு, மார்க் இதுதான். உங்கள் நிறுவனத்தில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், 25 வருஷம் விசுவாசமாக வேலை பார்த்தான், 10 பைசா களவாண்டது இல்லை, மோசடி செஞ்சது இல்லை, திடீர்னு பார்க்குறீங்க 1 லட்சம் பாக்கெட்டில் வச்சு பார்த்துப்பிட்டீங்க, 25 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வீங்க? விரட்டி விட்ருவீங்க. நான் 25 வருஷமாக திருடணும்னா? இப்போ திருடலடா. அப்போ 25 வருஷமானு திருடலண்டா இப்போ தண்ணி விட்ருவாங்களா? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஏண்டா கொலை பண்ணேன், 25 வருஷமாக கொலை பண்ணேனா? 30 வருஷம் யாரை கொலை பண்ணேனா? அப்போ ஏ நம்மளே எதை பார்க்குறோம்? 30 வருஷமாக நான் உனக்கு கேட்டேனா? நீ கொலை செய்யும்போது கேட்குறேன், 30 வருஷமாக நீனும் கொலை பண்ணலை, நானும் உன்னை கேட்கலையே, எப்போ உன்னை கேட்குறேன்? கொலை செய்யும்போது கேட்குறேன். அப்போ ஏன்டா கொலை செஞ்சேன்னு கேட்டால் என்ன செய்யுது? நான் என்னை பார்த்தீங்களா? என்னை கொலகாரனை பார்த்துருக்கியா? சண்டைக்கு போயிருக்கணும், யாராவது ஏற்று பேசியிருப்போனா, யார்ட்டா அம்புக்கு போயிருக்கணும்? நீ போடாடா, இப்போ கொண்டு விட்டியடா. அப்போ உங்களுக்கு உள்ள அறிவு அல்லாவுக்கு இருக்காதா? நீங்கள் மட்டும் கரெக்டாக கடைசியாக கடையில் துரோகம் செஞ்சுட்டு அனுப்பி விட்ருவீங்க. உங்களுக்கு விசுவாசமான மனைவி, 25 வருஷம் மனைவியாக இருக்கிறா, பத்தினியாக இருக்கிறா, எந்த அப்பொழுதுக்கும் பார்க்க முடியாது, திடீர்னு ஒன்றா சிலிப்பாய் தப்பாக பண்ண நீங்கள் பார்த்துப்பிட்டீங்க, என்ன செய்வீங்க? 25 வருஷம் அப்படி பண்ண கேட்டால் ஒத்துருவீங்களா? என்னங்கிறோம் அல்ல அல்லா பற்றி நம்ம என்ன வழங்கி வச்சுருக்கிறோம்? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமல் அமாலுபில் ஹவாத்தீம், கடைசி நிலையை கொண்டு தான் அல்லாஹ் வந்து கூலி தருவான். கடைசின்னு உங்களுக்கு தெரியுமா? இது கடைசி, ஒவ்வொரு நிமிஷமும் கடைசின்னு நினைக்கணும். எனக்கு எது கடைசி? இதுதான் கடைசி.
இப்போ நீங்கள் இருக்கீங்களா தான் கடைசியே, திரும்பி போ, எத்தனை பேர் போவீங்கன்னு சொல்ல முடியும், இப்போ இடி உள்ள அவர் திரும்பி போயிட்டுருவோம். அப்போ நம்ம எது கடைசின்னு சொல்கிறது, கடைசியை கொண்டு நல்லா முடிவு எடுப்போம். கடைசி எதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அடுத்த வருஷம் சனிக்கிழமைக்கு தான் கடைசின்னு அது வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு சனிக்கிழமை நல்லா நாய்க்கிடலாம். வளங்க 2040 தான் கடைசின்னு சொன்னால் அது வரைக்கும் வேண்டிய ஆட்டத்தெல்லாம் போட்டுவிட்டு 2040 பள்ளிவாசலில் கத்தின்னு இருந்துடலாம். தெரியாத யாருக்கு எப்போ கடைசி, இப்போவும் கடைசி, இந்த நிமிஷமே கடைசி தான், கடைசி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், இதுதான் கடைசியாக. இப்போ அல்லாஹ் வந்து இந்த நம்பிக்கையில் இருக்கும்போது மூத்தாப்பனா என்ன நிலைமை, என்ன இந்த நம்பிக்கை தகன மேடையில் அடக்கிறது சரி என்று சொல்லிக்கொண்டு நீ மூத்தா போனி சொல்லதான். இது வந்து அடிபட்டது குத்து ஒன்றுக்கும் பைசா புரோஜனம் கிடையாது, எந்த ஒரு பைசா இல்ல மதிப்பு தர மாட்டான். அல்லாஹ் இடத்துல என்ன செய்யாது, எட்டுப்படவே இறுதியை மாத்திரம் தான் நல்லா என்ன செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து அவங்க முஹாஜிர்களாக இருந்தாலும் சொந்த விட்டு மதீனாவுக்கு போனவர்கள் முஹாஜிர்கள், நிகரா எதுவுமே இருக்காது, சொந்த சொத்துல பாதி பாதி நமக்கு இருக்காது. சில பேர் தடமாறி போயிடுறாங்க, சில பேர் வருவாங்க திரும்பி போய் உனக்கு சொன்னால் தியாகத்துக்கும் கூலிகள்
அந்த பாபரும் சித்தி அங்கேயும் போட்டான். அதில் என்னவாச்சு அந்த வரப்போறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான அச்சுறுத்தல் வரும் சொன்னால் கர்நாடகத்தை வந்து நமக்கு மக்கள் விளையாட்டு வச்சு யூனிஃபார்ம் எங்க மார்க் எதிராக வேணாம் அளவுல இருக்க மாதிரி போ யூனிஃபார்ம்ல என்ன கலர் வேணாலும் சொல்லு நாங்கள் போடுவோம். ஆனால் நீ தொலை தெரிகிற மாதிரி போட சொன்ன போட முடியாது. எங்கள் மார்க்கத்துக்கு உகந்த வகையில் உன்னுடைய யூனிஃபார்மை போடு என்ற அளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும். தலையில் வந்து